எல்லா மாநிலத்திலையும் பேர் சொல்றதுக்கு எந்த மீடியா நீங்க எந்த மீடியா நீங்க இல்ல எந்த மீடியா கேக்குறீங்க இல்ல இல்ல அது கேக்குறேன் Periyar Maniammai Institute of Science and Technology Thanjavur BARC ranked number 18 in India by IIRF na badhil solitan adha tirupi oru mari badhil varanu edhirpaakrana aalungachi ranjithnala current bill edittaanga இந்த பிரச்சனை குடிநீர் காவிரி தண்ணி போகுது மண்ணல் கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க கனிம வளத்தை கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க இவ்வளோ பிரச்சனை சொல்றேன் ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பண்றாங்க அதை திருப்பி திருப்பி கேள்வி என்ன கேள்வி 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 கேட்டுருக்கீங்க நிதி ஆயோக முதல்வர் பண்ண கூட அதே போல பீகார் ஆந்திராக்கு சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அங்க இருக்கிற நிதி மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க தமிழகத்துக்கு ஃபிளட்டெல்லாம் வந்தது ஆனால் தரல அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி பட்ஜெட்ல தமிழ்நாடு எதுவும் வராதா இதுவரைக்கும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் எந்தெந்த எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லியிருக்கிறாங்களா காங்கிரஸ் இவ்வளவு காலமா பட்ஜெட் போட்டிருக்குது காங்கிரஸ் வந்து எல்லா மாநிலத்தில் பேரை சொல்லியிருக்காங்களா பட்ஜெட் சொல்லியிருக்காங்களா திட்டங்கள் வரும் வரக்கு எல்லா மூலயமா திட்டங்கள் வரும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் பட்ஜெட்டில் கூடுதல் திட்டங்கள் கூடுதல் நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க அதில் என்னன்னு கொஞ்ச நாள் தெரிய போகுது நமக்கு அதனால் பேர் சொல்லலை அதனால் ஒன்றுமே இல்லை அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை இன்னொன்று நான் கேட்குறேன் கடந்த ஆண்டு கூட இன்னும் வெள்ளம் வந்த நேரத்தில் நான் சொன்னேன் மத்திய அரசு கொடுக்கணும் அதில் தப்பில் கொடுத்துதான் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே வேலையில் நான் மாநில அரசு கேட்குறேன் தமிழக அரசு கேட்குறேன் நீங்கள் 2 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க சாரி 3 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க அந்த 3 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 1000 கோடி உங்களால் வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா அப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு திறமை கிடையாதா வெள்ளம் வரும் தெரியும் இல்லை வறட்சி வரும் தெரியும் இல்லை அப்போது உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் ஒதுக்கீடு செய்ய முடியாத உங்களால் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது மத்திய அரசு கொடுத்து தான் ஆகணும் அது வேற நானும் சொல்ல மாநில அரசு உங்கள் கடமையே இல்லையா என்ன பற்றாக்குறைங்க இது திட்டமிடுதல் இதில் இது திட்டமிடுதல் இதுதான் உண்மையான திட்டமிடுதல் அடுத்த ஆண்டு வெள்ளம் வரும் அடுத்த ஆண்டு வறட்சி வரும் விவசாயிகளுக்கு பண்ணணும்னு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் கொடுங்க கேரளா பேரும் வரல கர்நாடகா பேரும் வரல மகாராஷ்டிரா பேரும் வரல மத்திய பிரதேசம் பேரும் வரல ராஜஸ்தான் பேரும் வரல இமாச்சல் பேரும் வரல டெல்லி பேரும் வரல அப்போ எந்த எல்லா மாநிலம் பேரும் வரல இது ஒரு பெரிய பிரச்சனையா பேர் வராத ஒரு பிரச்சனையா இல்லை சொல்றது பட்ஜெட்டில் ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனையப்போ நிதி வருது இல்லை திட்டங்கள் வருது இல்லை அப்புறம் பேர் வருது இல்லை அதுன்னு அரசியல் இல்லது பேர் வரல எல்லா மாநிலம் நிதி வருது இப்போ இல்லை எல்லா மாநிலத்திலையும் பேர் சொல்றதுக்கு அதாவது ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் பட்ஜெட் பண்ணுறாங்க அது எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லி இந்தந்த மாநிலத்தில் இந்தந்த திட்டம் அந்த மாநிலம் அந்தந்த திட்டம்னு பட்ஜெட்டில் சொல்ல முடியாது 48 லட்சம் கோடி அதில் 100 தொழில் திட்டங்கள் இருக்குது தொழில் பேட்டைகள் இருக்கு 100 அதில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 10 கிடைக்கு போகுது அது என்ன எந்த பகுதி என்ன இல்லைங்க அதில் அதில் எங்கே என்னென்னு பேசி தானே பண்ணணும் எவ்வளோ கொடுத்தா தெரியுமா உனக்கு உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லை தெரியாமல் பேசக்கூடாது இல்லை 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 தெரியாமல் பேசக்கூடாது எது கடந்த ஆண்டை விட மற்ற எந்த மாநிலத்தோட குறைவாக இருக்குது ஆந்திராவோட தமிழ்நாடு அதிக நிதி வந்திருக்கு தெரியுமா
அது வர நான் சொல்றேன் சொல்றேன் நான். ஆந்திராவே ஒரு சிறிய மாநிலம், ஆந்திராவே ஒரு சிறிய மாநிலம். ஆந்திராவில் ஏன்னா ஆந்திரா பிரிக்கிறப்போ அது கட்டாயம் சட்டத்தின்படி ஆந்திராவை பற்றி ஸ்பெஷல் ஒரு கொஞ்சம் கொடுக்கணும்னு திட்டங்கள் தான் இருக்கு, சட்டத்தில் இருக்கு. அதான் ஆந்திரா பேர் சொல்லியிருக்கிறேன். இன்னமும் பேரை சொல்லுன்னு ஒரு அரசியல் பண்ணிட்டு அது நீங்கள் வர ஊதி ஊதி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம். நாங்கள் உச்சமாக அன்னைக்கு என்னங்க அடைக்கி வாசிக்கல புரியல எங்களுக்கு என்ன என்ன பேசணும்னு சொல்லுங்கள், அது நாங்கள் பேசிடுறோம். உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். இல்லை 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 நீங்கள் எந்த மீடியா நீங்கள் எந்த மீடியா நீங்கள் இல்லை 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 எந்த மீடியான்னு கேட்குறேன். இல்லை இல்லை அது கேட்குறேன் அப்படி சொல்லலை, எந்த மீடியான்னு கேட்குறேன் நான். இல்லை ஏன்னா நான் பதில் சொல்லிட்டேன், அதில் திருப்பி 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 ஒரு மாதிரி பதில் வரணும் எதிர்பார்க்குறேன்னா ஆளுங்கட்சி எவ்வளோ நிதி ஒதுக்கிக்கிறாங்கன்னு நீங்கள் அக்யூரேட்டாக சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அதிகமா நிதி ஒதுக்கீடு இப்போ என்ஆர்ஜிஎஸ் வருது, அர்பன் டெவலப்மெண்ட் ரூரல் இஷ்யூஸ் வருது, எல்லாமே வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் இப்போதான் பட்ஜெட் செஷன் நடந்து பட்ஜெட் பாஸ் பண்ணணும், அது வரப்போது தெரிய போகுது எவ்வளோ எவ்வளோ ஒன்று இருக்கு. இல்லை அது தெரிஞ்சதுதான் நிச்சயமா. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், ரயில்வேலேயே கூடுதல் கொடுத்துருக்காங்கன்னா மற்ற துறையில் கொடுக்க மாட்டாங்களா? பேர் சொல்லலன்னு ஒரு காரணத்துக்காக தான் பேர் சொல்லல பேர் சொல்லல பேர் சொல்லலன்னா என்ன ஒன்றும் புரியல எனக்கு. தமிழகத்தை தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கின்றது. சாமி வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா. இதை மாதிரி அது நான் இல்லை இல்லை ஒன்னே ஒன்று இவ்வளோ பிரச்சனையை பற்றி தமிழ்நாடு பிரச்சனை பற்றி நான் பேசியிருக்கிறேன். கொங்கு மண்டலம் பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறேன். கொங்கு மண்டலத்தில் தொழிற்சாலை மூடிட்டாங்க, வேலை வாய்ப்பு முடிஞ்சு போச்சு, கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, ரஞ்சத்தினால கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க. இந்த பிரச்சனை குடிநீர் காவிரியில் தண்ணி போகுது, தண்ணியெல்லாம் கடலுக்கு போகுது, அத்திக்கடு வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்றலை, மணல் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க, கனிம வளத்தை கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க, கோயம்புத்தூரில் ஊழல் நடந்துட்டு இருக்குது, மேயர் ரிசைன் பண்ணுறது காரணம் என்ன, ரோடு ஒன்றுமே இல்லை, குடிநீர் இல்லை, இவ்வளோ பிரச்சனை சொல்கிறேன். ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பண்ணுறாங்க, அது திருப்பி திருப்பி கேள்வி என்ன கேள்வி 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 கேட்டுருக்கீங்க. ஆமாம் வேற என்ன இல்லை நீட்டு எங்கள் தொடக்கத்துலேருந்து எங்கள் நிலைப்பாடு நீட்டு தேர்வுன்னு இருக்கக்கூடாது, ஒன்று தேவையில்லாத ஒரு தேர்வு. அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தவுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்துடணும். ஏன்னா நீட்டு தேர்வு என்பது இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது. அது இல்லாமல் இப்போ வந்து நீட்டு தேர்வு வந்து சமீபத்தில் ஒன்று ஒரு பரிந்துரை ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், இன்னும் முடிவாகல, அது ரெண்டு அடுக்கு தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு அடுக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பயிற்சி நிலைகள் இன்னும் கூடுதலாக வரும். இப்போ நீட்டுனால இன்னொரு பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் அது குறிப்பாக தனியார் பள்ளிகள்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இது நம்மளுடைய கல்வி முறையே தவறான ஒரு கான்செப்டாக பார்க்குறேன் நான். அது அவங்க கட்சியினோட கொள்கைங்க, எங்கள் கட்சியினோட கொள்கையை நாங்கள் சொல்கிறோம். எதுங்க நான் 10 வருஷமாக தானே பண்ணிட்டு இருக்கிறோம், இருந்ததுதான் என்னப்பா. அதனால் நாடாளுமன்றத்திலே நான் பேசியிருக்கிறேன், என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாமே எல்லாம் ஒன்றா இதுவாகிட்டு கான்செப்டே எனக்கு புரியும். கோவையில் நல்லா கேள்வி கேட்பீங்களே, இவ்வளோ நாளாக நல்ல ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்பீங்க. இந்த முறை என்னாச்சு உங்களுக்குலாம் புரியல எனக்கு. இவ்வளோ காலமாக இவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் நான், கேரளா மாதிரி கேள்வி கேட்குறீங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்க் ரேங்க் நம்பர் 18 இன் இந்தியா பை IIRF.